எனக்கு தெரியும்ங்க அந்த தமிழ் தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சுந்தரி துளசி ரெண்டு பேரும் அவனுக்கு உடந்தையா இருக்காங்க அந்த மூணு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் என்ன மாமி பேசுறீங்க தேவையில்லாம மத்தவங்க மேல தப்பு சொல்லாதீங்க லோன் கிடைக்காம போனதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும் தப்பு நம்ம பக்கம் இருக்கு முட்டாள் மடையா புரியாம பேசாத இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் தேவையில்லாம கத்தாதீங்க மாமி இப்படி அவசியம் இல்லாம கோபப்பட்டுட்டே இருந்தீங்கனா உங்களால எதுமே யோசிக்க முடியாது முதல்ல நிதானத்துக்கு வாங்க அதுக்கு அப்புறம் பேசலாம் வாங்க உட்காருங்க ஏய் விடுடா மாமி கோபப்பட்டு எதையுமே சாதிக்க முடியாது முத மைண்ட ரிலாக்ஸ் ஆவீங்க அப்பதான் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அடுத்த பிரச்சனை வராம பாத்துக்க முடியும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி லோன் கிடைக்காம போறதுக்கு தமிழ் எந்த விதத்திலும் காரணம் கிடையாது சுந்தரி மேடம் இந்த சுத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டுட்டாங்க நியாயமா உங்களுக்கு சேர வேண்டியது உங்களுக்கு கொடுத்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது என்னடா சொல்ற இதென்ன அவ அப்பா விட்டு சொத்தா நான் எதுக்கு அவளுக்கு ஷேர் கொடுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லனா அவங்களுக்கு கேக்குற உரிமை இருக்கு உங்களுக்கு அப்பா மேல இந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமி 1 கிராம் தங்கத்தை எடுத்தாலே திருட்டுன்றாங்க நீங்க அவ ஹஸ்பண்ட் பேசாத சாரி மாமி ஆனா சுந்தரி மரத்துக்கு அப்பா கிட்ட காம்பன்சேஷன் கேக்கவும் சொத்துல பங்கு கேக்கவும் எல்லா ரைட்ஸ் இருக்கு இதெல்லாம் கேட்காமலே நீங்க உங்களுக்கு செஞ்சிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க தர்மனை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சீங்க அவங்க பொறுமையா இருந்து பார்த்தாங்க நீ இறங்கி வர மாதிரி தெரியல அதான் இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்ப சொல்லுங்க லோன் கிடைக்காம போறது காரணம் தமிழா இந்த பிரச்சனை வளர விட்டா நீங்களா மாமி என் மனசுக்கு சரியின் பட்டதை நான் சொல்லிடுறேன் இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு நீங்க சுந்தரி மேடத்தோட காம்ப்ரமைஸா போயிடுங்க அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிடுவாங்க அதுக்கு அப்புறம் லோன் கிடைக்கிறதா எந்த பிரச்சனை இருக்காது சீ வாய மூடுடா அவ கிட்ட நான் எதுக்காக காம்ப்ரமைஸ் ஆகணும் அது இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது ஓகே மாம் என்னால உங்களை கம்பல் பண்ண முடியாது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கறத உங்ககிட்ட சொல்லிட்டேன் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க இல்லனா உங்க இஷ்டம் ஒன்னு மட்டும் சொல்றேன் கோபப்படுற யாராலையும் நிம்மதியா வாழ முடியாது நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி சமாதானம் மட்டும்தான் நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் லோனும் கிடைக்காது நீங்க நிம்மதியா அந்த ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ணவும் முடியாது என்ன பண்ணலாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க போனா எனக்கு என்னமோ பிரபாகர் சொல்றத சரின்னு படுது என்ன அவன் முடிச்சிட்டான் நீங்க ஆரம்பிக்கிறீங்களா போனா ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு போதும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியாதா உங்க எக்ஸ் வைஃப் வேலை வெட்டி இல்லாம வீட்ல சும்மா இருக்கா கொஞ்ச நாள்ல அவளுக்கு சொத்துக்கு பஞ்சம் வந்துரும் அதான் சொத்துல பாதியை கொடுத்து அவளை மகாராணி மாதிரி வாழ வைக்கலாம்னு பாக்குறீங்களா எல்லாத்தையுமே இப்படி குதர்க்கமா பேசினா இப்படி போனா நியாயமா சுந்தரிக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் நீயும் நிம்மதியா இருப்ப எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு நான் இங்க நிம்மதியா இருக்கிறது இந்த சொத்து எல்லாத்தையும் நானும் நீங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அத தூக்கி கொடுக்கலாம்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத மொத்தத்தை அள்ளி கொடுன்னு யாரும் உங்ககிட்ட கேட்கல நானும் அள்ளியும் கொடுக்க மாட்டேன் கிள்ளியும் கொடுக்க மாட்டேன் மொத்தத்துல ஒரு துரும்ப கூட அவளுக்காக விட்டு கொடுக்கறதா இல்ல இனிமே நீங்களும் சரி உங்க புள்ளையும் சரி இத பத்தி பேச கூடாது கிளம்புங்க போடும் போதும் இடத்த காலி பண்றீங்களா சாவடிக்காதீங்க ப்ளீஸ் போங்க சாரி ஆண்டி என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு ஐம் ரியலி சாரி ஆண்டி அந்த இடியட் அப்படி பண்ணதுக்கு நீ என்னமா பண்ணுவ சுந்தரியும் தமிழும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி தான் என்னை பழி வாங்கிட்டு இருக்காங்க இத சொன்னா உன் அங்கிளுக்கும் பிரபாகருக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வருது என்ன இருந்தாலும் அவ தாலி கட்டிக்கிட்டு பொண்டாட்டி நான் வந்து ஒட்டிக்கிட்டு தானே எல்லாம் என் தலை எழுத்து ஆண்டி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அங்கிள் ஒரு சாதாரண டாக்டர் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்கிளுக்கு இவ்வளோ செல்வாக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவ்வளவோ அங்கிளுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சாலும் ஏன் ஆண்டி அங்கிள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஏன் அந்த சுந்தரியை சப்போர்ட் பண்றாரு வெரி சிம்பிள் அவன் முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவ நான் ஓடி வந்து திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே ஒரு புத்தி இருக்கு பொம்பளை என்ன அவளோட திறமை தகுதி எதுவுமே பார்க்க மாட்டாங்க அவ பலவீனம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை குத்தி காட்டி நோக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பிரபாகர் என்ன சொன்னான்னு கேட்டல்ல
என்ன அம்மானு கூட பார்க்காம இன்னொருத்தி புருஷனை இழுத்துட்டு வந்தவன குத்தி கட்டி என்ன சாகடிக்கிறான். உன் அங்கிள் என்ன சொல்றாரு? சொத்துல பங்கு கேட்க சுந்தரிக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் தப்பானவ. சாச்சா, நீங்க ஏன் ஆண்டி அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? சுந்தரிக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ண பாக்குறாங்க. ஆண்டி பேசாம அவங்க சொல்ற மாதிரி ஏதாவது காம்பன்சேஷன் கொடுத்து. இல்லடா, அதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி பண்ணிட்டா பணத்தை கொடுத்து புருஷனை விலைக்கு வாங்கின மாதிரி ஆயிடும். சுந்தரி என்கிட்ட காம்பன்சேஷன் கேக்குறது எதுக்காக நினைக்கிறேன்? அவளுக்கு வசதி இல்லைன்னா? இல்ல, நீ என் புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு என்ன குத்தி காட்டுறதுக்காக. இவர் ஓம் புருஷன் இல்ல, ஏன் புருஷன்டி அப்படின்னு அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதனாலதான் சொல்றேன், காம்பன்சேஷன்னு ஒத்த பைசா கூட நான் அவளுக்கு கொடுக்க தயாரா இல்ல. நான் சாகிற வரைக்கும் அப்படி உன நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இதை எப்படி டீல் பண்றது, எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நினைச்சு நீ வரி பண்ணிக்காது. போ, படிக்கிற வேலையை பாரு. அவசரப்பட்டு முடிவு எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். எங்க யாருக்கு டைவர்ஸ் பண்ணுங்கிற எண்ணமே கிடையாது. நீங்க எதையும் ப்ரொசீட் பண்ணாதீங்க, நான் அப்புறமா உங்கள்ட்ட பேசுறேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நிதீஷ், நிதீஷ் எங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க அவன்? கூப்பிடவனா? என்னாச்சு டாடி? டேய், உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? வீட்ல பெரியவங்க இருக்காங்கங்கறத மறந்து போயிட்டியா? ஓ, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா? எங்க, எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? என் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுங்கன்னு லாயரை பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். சொல்டா, யாரை கேட்ட இந்த முடிவு எடுத்த? கொஞ்சம் கூட யோசிக்காம ஓய் சொத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பியா? இதோட பின்விளைவு என்னன்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? இல்ல டாடி, நல்லா யோசனை பண்ணி அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். கேட்டியமா? ஒன்னே என்ன, ஒரு பொருட்டா கூட மதிக்கல, டைவர்ஸ் பண்ணலாம்னு இவரே முடிவு பண்ணிட்டாரான். லாயர் சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும். நமக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏண்டா அப்படி பண்ண? அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாமா, இனிமே என்னால கூட சேர்ந்து வாழ முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா போச்சு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படிமா பொறுமையா இருக்கிறது? டேய், அப்படியே 100 வருஷம் வாழ்ந்து சலிச்சிட்டீங்க, நம்பிக்கையே போச்சுங்கிற அளவுக்கு என்னடா நடந்துருச்சு? சாரி டேடி, நீங்க நினைக்கிற மாதிரி அவ திரும்பி வருவாங்க நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. அவ திமிர் அதிகமாயிருச்சு. டேய், நான் திரும்பவும் சொல்றேன், அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சது நிரந்தரமா பிரியணுங்கிறதுக்காக இல்ல, அவ திருந்தணுங்கிறதுக்காக. திருந்த மாட்டா டேடி, சத்தியமா திருந்த மாட்டா. என்ன அப்படி சொல்ற? அவ நிச்சயமா திருந்தோடா. இன்னைக்கு வேணா நம்ம மேல அவளுக்கு கோபம் இருக்கலாம், ஆனா ஒரு நாள் செஞ்ச தப்ப உணர்ந்து படிப்படியா அவ தன்னோட தப்ப திருத்திப்பா. டாடி, அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. டே பை டே அவ கொழுப்பு அதிகமாயிட்டே தான் இருக்கு. அம்மா சொன்னாங்களே என்ன காரணத்துக்காக, அவளை சமாதம் பண்ணி கூட்டி விடலான்னு போனேன். அங்க என்ன நடந்து தெரியுமா? இப்ப சொல்லுங்க டாடி, அவ திருந்துவான் நம்புறீங்களா? அவெல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணே கிடையாதுங்க. அம்மாவும் பொண்ணு சேர்ந்துகிட்டு இப்படியே இவனை அவமானப்படுத்துவாங்க? அவங்க ஒரு முடிவோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, நீ அவளோட வாழ்ந்தது போதும். நீ எடுத்த முடிவு சரிதான், பேசாம அவளை டைவர்ஸ் பண்ணிடு, அதுல தப்பே கிடையாது. ஏமா, இவன் தான் சின்ன பையன், கொஞ்சம் கூட யோசிக்காம இதெல்லாம் பண்ணிருக்கானா? நீமா கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படிங்க, வீட்டுக்கு வந்த மருமகன் கிட்ட பொறுப்பு இல்லாம பேசுற மாமியாரை பாத்துருக்கீங்களா? அவதான் அப்படின்னா கட்டிக்கிட்ட அவளுக்கு எங்க போச்சு புத்தி? சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பாளா? அதுக்காக அவளை ஒட்டுமொத்தமா தலை முழுகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புமா? எதிர்காலத்தை பத்தின அச்சம் இல்லாம விபரீதம் புரியாம அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவளோட புத்தி மணிக்கு போச்சு. நிதீஷ், அவங்க நடந்துகிட்டதை நினைச்சு நீ வருத்தப்படாத. கண்டிப்பா ஒரு நாள் அவ ரியலைஸ் பண்ணுவா. அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருக்கணும். நீ வீட்டை விட்டு அனுப்பின கோபத்துல தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பேசாம அவளோட அண்ணங்களை வச்சு சமாதானம் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு டாடி. ஆமா டாடி, எனக்காக தமிழ் போய் அவட்ட பேசி பார்த்தாரு. அவரையும் அவமானப்படுத்தி அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்க. அவங்க எப்படிலாம் பேசுனாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்னு என்னால முழுசா சொல்ல முடியல டாடி. நினைச்சு பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த தைரியத்தில் இப்படிலாம் நடந்துக்கலாங்கன்னு எனக்கு புரியல. திருத்தமுடைய எக்ஸ்ட்ரீம்ல அவங்க போயிட்டாங்க. இனிமே சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அவங்க அவமானப்படுத்தி பேசுறதையும் அசிங்கப்படுத்துறதையும் எத்தனை தான் பொறுத்துட்டு இருக்குது? அதான் டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அவளோட வாழ்ந்தது போதும் டாடி. சாரி நிதீஷ், நீ நினைக்கிற மாதிரி என்னால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியாது. லவண்யா வீட்டில் என்ன நடந்திருந்தாலும் சரி, புருஷ முன்னாடி சண்டைக்கு விவாதத்து தான் தீர்வுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது.
எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடா. ஒருத்தர் ஒருத்தர் இவ்ளோ சீக்கிரம் வெறுத்து ஒதுக்குறீங்கன்னா அவளுக்காக நீ உருகுனதும் உனக்காக தக்கலை பண்ணிக்கிற அளவுக்கு போனதும் பொய்யினாடாதா? உங்க வாழ்க்கை பத்தின முடிவெல்லாம் நீங்க தான் எடுப்பீங்கன்னா பெரியவங்கன்னு நாங்க எதுக்கடா இருக்கோம்? நீ நினைக்கிற மாதிரி டைவர்ஸ்ங்கிறது கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிக்கிற சட்ட விவகாரம் இல்லடா. அதுல ரெண்டு குடும்பத்தோட நிம்மதியும் அடங்கியிருக்கு, குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. உங்களை விடுறா, பிறக்க போற குழந்தைய பத்தி யாராவது நினைச்சு பாத்தீங்களா? நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் அத பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? சாரி ரெடி, அது பத்தி நான் அக்கறை சுத்தமா கிடையாது. நிதீஷ் சொன்னா கேளு, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, குழந்தையோட எதிர்கால பிரச்சனை. அங்க நடந்த கசப்பான அனுபவமா நினைச்சு நடந்ததை மறந்துடுறா. நான் போய் லாவண்யா சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரேன். டாடி ப்ளீஸ், அங்க மட்டும் போகாதீங்க, உங்களையும் அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. தமிழ் பூவி ரெண்டு பேரையும் கூட நான் அழைச்சிட்டு போறேன். அண்ணங்க சொன்னாவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. அன்னைக்கு கூட பூவி சொல்லிதான் இங்க மனசு மாதிரி வந்தா. இல்லங்க, எனக்கு என்னமோ இது சரியா வருமான்னு தோணல. உங்களையும் அவங்க தப்பா பேசிட்டாங்க. பேசட்டுமா, அவங்க என்ன திட்டினாலும் சரி என்ன அவமானப்படுத்தினாலும் சரி நம்ம மகனுக்காக அதெல்லாம் சகிச்சுக்க தயாரா இருக்கேன். நிதேஷ், லாவண்யா சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அது வரைக்கும் நீ அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத. நேர்ல பாக்குறது போன்ல பேசுறதுன்னு எதுவும் பண்ணக்கூடாது, அதனாலதான் பிரச்சனையே வருது. புரியுதா? என்னடா பேசாம இருக்க, ஏதாவது சொல்றா? டாடி அங்க போகாதீங்க டாடி, அங்க போனா மோசமா நடந்துப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு உன்னோட எதிர்காலமும் நிம்மதியும் தான் முக்கியம். இனிமே டைவர்ஸ் கிற பேச்சே நீ எடுக்க கூடாது. உனக்கு தான் சொல்றேன், அவளை டைவர்ஸ் பண்றதா சரின்னு தேவையில்லாம நீயும் பேசக்கூடாது. தப்பு லாவண்யா மேல இல்ல, அந்த அம்மா மேல. அந்த அம்மாவை இங்க வரவனாவும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லாவண்யா கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா தன்னோட குணத்தை மாத்திப்பா. எனக்கு என்னமோ அவ சரிப்பட்டு வருவான்னு தோணல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்க மனசுக்கு சரின்னு பட்டதை செய்யுங்க. டேய், அவங்க பேசினதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காத. வா, வந்து சாப்பிடு. துளசி, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கோமா? என்ன இப்படி சாப்பிடுற? ஐயோ, கொஞ்சம் வேணா வேணா. அம்மா, நீ சமைச்சது துளசிக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எப்படி பதற பாரு. ஐயோ மேடம், சமையல் நல்லாதான் இருக்கு, அதான் வழக்கத்தை விட ஜாஸ்தியா சாப்பிடுறேன். நீங்க வேணா கேட்டு பாருங்க. எங்க மேடம் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஆமாமா, துளசி இந்த மாதிரி சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்ல. ஓவரா சாப்பிடுறா, ரொம்ப சாப்பிட்டா குண்ட் ஆயிடுவேன். சாப்பிடும்போது தலையில அடிக்காதமா, அப்புறம் வாய் நினைச்சு மூக்குல ஏறிட்டு போகுது. யார ஓவரா சாப்பிடுற? நீங்க தான் தீனி பண்டாரம். சரி, நான் தீனி பண்டாரனே வச்சுக்கோ. என்னைக்குமே நல்ல சாப்பாடு கிடைச்சா மிஸ் பண்ண கூடாது. ஆமா மேடம், என் கல்யாணத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் நான் உண்மையில நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன். நீங்க சொல்றத பார்த்தா துளசிக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். துளசி சமையல் அவ்வளவு மோசமாவா இருக்கும்? மேடம், இப்படி ஒரு கஷ்டமான கேள்வி கேட்டு என்ன சிக்கல்ல மாட்டி விடுறீங்களே. இதுல என்ன சிக்கல்? பக்கத்துல யாருக்கான்னு பாத்தீங்களா? உண்மையை சொன்னா கண்ணம் பழுத்துறோம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? இருமா மேடம், உன் சமையலை பத்தி கேக்குறாங்களா, சொல்லுமா வேணாமா? மேடம், ஆக்சுவலா அவளோட சமையலை பத்தி பாருங்க, சொல்லு நினைச்சாலே என்ன முறைகிறா, சொல்றதுக்கே பயமா இருக்குது. சரி மேடம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா இல்ல போய் சொல்லட்டுமா? துளசி கிட்ட அடி வாங்காத அளவுக்கு என்ன வேணா சொல்லுங்க, கோபப்பட்டு அடிச்சிட போறா. ஐயோ, அவ அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டா, கண்டிப்பா அடிப்பா மேடம். சிரிச்சதெல்லாம் போது, நிறுத்தடி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாடி. நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன். என்னடி இன்னும் உன் திமிர் அடங்கலையா? அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தல? வேணாண்டி, நான் மறக்கணும்னு நினைக்கிறத திரும்ப ஞாபகப்படுத்தாத. எனக்கு உங்ககிட்ட பேசணும். கோர்ட்டுக்கு என் லாயர் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோ. வேணா, என் தகுதிக்கு கீழே இறங்கி உங்ககிட்ட சமாதானம் பேச வந்திருக்கேன். ஓஹோ, சமாதானத்துக்கு வந்திருக்கியா? இந்த சுந்தரி உன் நினைப்புல உட்காந்து அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்கறனா? சொல்லு, என்ன சமாதானம்? ஏண்டி இப்படி கொழுப்பெடுத்து போய் பேசிட்டு இருக்க? உனக்கு என்னதாண்டி வேணும்? பணமா? தெரியும்டி, நீ பணத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ என் புருஷனுக்கு உன் அப்பன் கோடி கோடியா கொட்டி கொடுத்த மாதிரியும், அதை வச்சுதான் அவர் டெவலப் ஆன மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் கொடுத்த பிச்சை காசு எவ்வளவுன்னு சொல்லு, அதை வட்டியோட தூக்கி போட்டுறேன். யாருக்கு வேணும் உன் பணம்? நாங்க என்ன பணத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு? கிழவி, வாய மூடு. நீ நடுவுல பேசாத,
இது எங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை. சொல்லடே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? வேணுங்கிறது கேளு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். இப்பவே செக் போட்டு கொடுக்குறேன். வாங்கிட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு. கேட்டியம்மா, என் கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட வாங்க முடியாதுன்னு சொன்ன புவனா இப்ப எவ்வளவு வேணாலும் தரலாம். எதனால இந்த மாற்றம் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், அது என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் மேல நீங்க கேஸ் போட்டுருக்கீங்களா? அதான் பெரிய சிக்கல்ல மாட்டினுங்க. நீங்க மட்டும் கேஸ வாபஸ் வாங்கலனா உங்களால எந்த பேங்க்லயுமே லோன் வாங்க முடியாது. ஏய், உங்கிட்ட இதெல்லாம் யாரடா கேட்டது? வாய மூடிட்டு சும்மா இருடா. ஹலோ, நான் உங்ககிட்ட பேசல, புரியதா? வாய மூடிட்டு சும்மா இருடா பிச்சைக்கார பயல. நீ எல்லாம் சின்ன பய. உன்ன மாதிரி வெத்து வேட்டை காலி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உன்னால போனா போகுதுன்னு உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அப்படியா? இத்தனால என்ன கடவுள் தான் காப்பாத்திட்டு இருக்கா நினைச்சிட்டு இருந்தேன். போது, நிறுத்துடா. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? After all, bankல சம்பளத்துக்கு வேலை பார்க்கற லேபர் நீ. இந்த லேபர் தான் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்து யாராச்சும் பேங்க்ல லோன் அப்ளை பண்ணாங்கன்னா அதை தடுத்து நிறுத்தத்துக்கு அதிகாரம் உள்ளவன். அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. தெரியும்டா. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு பிளான் பண்ணி தானே எனக்கு லோன் கிடைக்க விடாம பண்ண. உன்னால எனக்கு எத்தனை லட்சம் லாஸ் தெரியுமா? ஒரு லோன் வாங்குறதுக்கு என்னென்ன அடிபட தேவைன்ற அறிவு கூட இல்லாதவன் நீ. உன்ன மாதிரி முட்டாளா ஹாஸ்பிடல்ல சேர்மனா இருந்தா லாஸ் ஆகும் வேற என்ன ஆகும்? ஏய், யார பாத்துடா முட்டாள்னு சொல்ற? புத்தி கெட்டவனே, இவளுக்காக தானே இதெல்லாம் பண்ற? சொல்றா, பணம் வாங்கிட்டு பண்றியா இல்ல பழக்கத்துக்காக பண்றியா? வேணா, மரியாதை எல்லாம் பேசணும். ஒரு பொம்பளை கூட பாக்கமா. அவங்க தான் இப்படிப்பட்டவங்க தெரியும்ல. ஏன் தேவலாம கோவப்படுறீங்க? விடுங்க. நீ விடு துளசி, நானும் பாக்கற ஓர பேசனே போறா. இல்லனா என்னடா பண்ணுவ? வேணா, அச்சி காலி போட்றோம், மரியாதை கிளம்பு. ஏய், ஆளால கடிச்சிட்டு போறதுக்கு நான் ஆள் இல்லாத சுண்டக்கா நினைச்சியா? அடிச்சு பாருடா, அப்ப தெரியும். அதான் யாருமே அடி வாங்கி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அப்புறம் என்ன? அப்ப சும்மா விட்டதுதான் தப்பா போச்சு. ஒன்னு